தொடர்ந்து நம்ம சேனலில் ஈர்ப்பு விதி சம்பந்தமாக கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஆஸ்ட்ரே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சீரியஸில் நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா இதே மாதிரி உங்களோட கொஷின்ஸை வந்து ஆஸ்ட்ரேன்னு டைப் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் மூணு கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, நான் மணி மேனிஃபெஸ்ட் சீரியஸில், அதாவது பணத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு 7-8 வீடியோஸ் இருக்கும். அதில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பணத்தை வந்து நீங்கள் ஓரளவு கணக்கு பார்க்கக்கூடாது, பணம் இருந்தால் செலவு பண்ணுங்கள், இல்லைனா அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது மந்த்லி பட்ஜெட் பண்ணுறது இல்லை வந்து கணக்கு பார்த்து செலவு பண்ணுறதெல்லாம் அதிகமாக பண்ண வேண்டாங்கிற மாதிரி. இது சம்மந்தம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அவர் கேட்ட கேள்வியோட சுருக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் முழு கேள்வியும் நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்க்க முடியும். ஸோ அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பட்ஜெட்லாம் போட வேணான்னு சொன்னீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி மந்த்லி பட்ஜெட்டிங் இயர்லி பட்ஜெட்டிங்லாம் போடாமல் எந்த பெரிய கம்பெனிஸும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு அனில் அம்பானியாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து விஜய் மல்லையாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் நான் என்ன சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்னா, நான் பேசுகிறது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், அதாவது தனிப்பட்ட நபருடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். கம்பெனிஸ் அப்படின்னு போகிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஏன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம டெப் வச்சுருக்கோம், எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த வீடியோலேயே குறிப்பிட்டிருப்பேன். அந்த மணி சீரியஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இண்டிவிஜுவல் ஃபினான்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய மாத வருமானம் 10,000 வச்சுக்கோங்களேன். நான் வந்து மந்த் நான் சேலரி வந்த உடனே நான் பட்ஜெட் போடுறேன். இப்போ நான் வந்து என்னோடய பட்ஜெட்டில் என்னோடய எல்லா எக்ஸ்பென்சஸும் கால்குலேட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு 100-200 ரூபா தான் மிச்சம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு 5 மாதம் பட்ஜெட் போட்டே வரேன். ஆனால் எனக்கு வந்து ஃபினான்ஸ் டெவலப் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தியான பயிற்சியோ இல்லை நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது பண்ணலான்ற முயற்சிக்குள்ளேயோ போகிறீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து பணத்தை பற்றின அபரிவிதமான எண்ணம் தேவைப்படுது. ஆனால் இதுக்காக பயிற்சியில் நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கிறீங்க, பணத்தை பற்றி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிறீங்கன்னா கூட, மாதா மாதம் உங்களோட பட்ஜெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியும். உங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்றத அவங்க கான்சியஸ் நம்பிகிட்டே இருக்குது, அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஸோ ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டில் போகும்போது நம்ம கான்சியஸ்க்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட பணம் இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கான்சியஸ் லெவலில் தாட்ஸில் எல்லாத்துலேயுமே பணம் நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் கான்சியஸ்க்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது. என்ன ஒன்றா இருக்குது, இங்கே நிகழ்கிறது வேறு மாதிரி இருக்குன்ற அந்த கான்ட்ரடிக்ஷன் வரும். அதனால தான் வந்து பர்சனல் ஃபினான்ஸை வந்து கால்குலேட் பண்ணாதீங்கன்னு சொல்வேன். பட் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போது நான் அதே வந்து நான் ஒரு 1 lakh சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 10-15,000 அப்படின்னா தாராளமாக நான் கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம எண்ணங்களில் அந்த ஒரு பணத்தை பற்றின ஒரு பயமோ ஒரு கவலையோ வராது. அதே பணம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதாவது நான் பேசுகிறது பட்ஜெட் போட்டால் கூட உங்களால் எதையும் சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நல்லா பெட்டர் ஃபினான்ஸில் இருக்கீங்க, உங்களால் வந்து ஒரு 50% சேர்த்து வைக்க முடியுது, இல்லை ஒரு 25% சேர்த்து வைக்க முடியுதுன்னா உங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே தாராளமான நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பணத்தை கணக்கு போடலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணலாம். ஏன்னா பணத்துக்கான ரெஸ்பெக்டையும் நம்ம கொடுக்கணும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பணம் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, பணத்தை நான் வந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறேன், மந்த் ஆன் மந்த் என்னோட எண்ணங்களில் வந்து பணம் கம்மியாக இருக்குது நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதை ஸ்டாப் பண்ணால் தான் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ எண்ணம் செயல் ஒன்றா இருக்கணுங்கிறக்காக இந்த ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன். பட் கண்டிப்பாக கம்பெனி ஃபினான்சஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து அந்த மணி மேனிஃபெஸ்ட் சீரியஸில் வந்த ஒரு க்வெஸ்சனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு இன்னும் மணி மேனிஃபெஸ்டேஷன் சீரியஸ் பற்றி இருந்ததுன்னா நீங்கள் கீழே அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ரிலேஷன்ஷிப் பற்றி, ஒரு பிரேக்கப்பான ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, அவங்க வேறு எண்ணத்தில் இருக்காங்க நான் வேறு எண்ணத்தில் இருக்கேன், இது வந்து பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. பிரேக்கப் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு பேச்சப் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மூலமாக பண்ணிட முடியும். ஆனால் ஒருத்தருக்கு வந்து அவங்க வேறு எண்ணம் அப்படின்றது நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. வேறு எண்ணம் அப்படின்றது அவங்களுக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்து இல்லை அவங்க லைஃப்பில் வேறு யாராவது வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, அதாவது தனிப்பட்ட தேவைகள் இருக்குது. அப்போது அவங்க வந்து ஒரு பிரேக்கப் அப்படின்றது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம். பட் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது எத்திக்கலி தப்பாக இருந்தால் கூட உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு லைஃப்லேருந்து அவங்கள பிரித்து எடுத்துகிட்டு வர்றதுன்றது தப்பு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வேணாம்.
ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பேசிக்காக கிராட்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கேள்வி, தியானம் ஈர்ப்பு விதிக்கு உதவி பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக, ஏன்னா தியானம் அப்படின்றது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கண்ணை மூடி இல்லை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது மட்டும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது லைஃப்பில், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை செய்கிறோம், அது கூட ஒரு வகையில் தியானம் தான். இப்போது ஒரு ஃபோக்கஸ்டு தாட்டை எனக்கு வந்து ஒரு விஷயத்தை லைஃப்பில் எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நான் முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கேன், அதை பற்றியே நான் யோசிக்கிறேன், அப்பவும் என் மனசு வந்து ஒருநிலைப்படுது. ஸோ தியானம்ன்றது எல்லா வகையிலையும் இப்போ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை கற்றுட்டு தான் பண்ணுங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, அதாவது மெடிடேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன் அது எனக்கு ஈர்ப்பு விதிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள், அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு லைஃப்பில் நிறையா இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வர ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க சிலதெல்லாம், அதாவது எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நான் வந்து எனக்கு என்ன தேவையாக நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்வீங்க. அது முடியாத சில பேருக்கு வந்து தியானம் ஹெல்ப் பண்ணும், அதாவது ஃபோக்கஸ் தாட் கொடுக்கும், ஒரு அமைதியான மனநிலை கொடுக்கும். ஏன்னா இந்த ரெண்டு தான் வந்து ஒரு தேவையான விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸுன்னு சொல்லலாம். நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுறது கூட அது மாதிரி தான், அஃபர்மேஷன் கேட்குறது கூட உங்கள் எண்ணங்களில் தேவையில்லாத விஷயங்கள் போகிறதுக்காக தான். ஸோ தியானமும் அதோட பாட்டை கண்டிப்பாக பண்ணும். நீங்கள் தியானத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களால் முடியலன்னா நிறையா கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கைடட் மெடிடேஷன் ஆடியோஸ் எடுத்துகிட்டு அது மூலமாகவும் பண்ணலாம். நம்ம சேனல்லையும் கூடிய சீக்கிரம் கைடட் மெடிடேஷன், கைடட் விசுவலைசேஷன் சம்மந்தப்பட்ட ஆடியோஸ் நிறைய நான் அப்டேட் பண்ண போகிறேன். இல்லை தியானமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட அதை ஈஸியாக கைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோவாக இருக்க போகுது, அது கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.